நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசிபலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11, 11/5/2022 புதன்கிழமை. இன்றைய தினம் தசமி திதி. இன்றைய தசமி திதி 7:32 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். 7:27 வரை பூரம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வியாகாத நாமிகம் தைத்துலாக்கலனம் நேத்திரம் 2, 0, 0. பூரமும் உத்திரமும் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம் ஆகின்றதும் நாள் முழுவதுமாக 60 நாள்கள் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய வாசவி ஜெயந்தி. கன்னிகா பரமேஸ்வரியை குலதெய்வமாக கொண்டவர்கள் இன்றைய தினம் கன்னிகா பரமேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற அம்மனை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ பூஜை அவர்கள் செய்வது மிகவும் சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றும் பூரம் நட்சத்திரத்தை செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் செய்யலாம். கிரகசாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினம். சித்திரம் எழுதுவதற்கு ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு ஏற்ற தினம். விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதிசர்கள் குளிப்பதற்கெல்லாம் இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைகிறது. இன்றைய தினம் ராகு காலம் பகல் 12 மணிக்கு பிறகு 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30க்கு பிறகு 9 மணி வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மகர ராசி. மகர ராசியிலே பிறந்து அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவண நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகஷம் சித்திரை இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு 7:27 வரை வதைத்தாரை, 7:27 பிறகு சதயம் திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தாரை. ஆக இன்றைய தினம் அவிட்டம் சதயம் மிருகசீர்ஷம் திருவாதிரை சித்திரை சுவாதி இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு எந்தமான தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:04 பிறகு 9:56 வரை, பகல் 1:49 பிறகு 2:56 வரை, மாலை 3:56 பிறகு 4:56 வரை, இரவு 7:56 பிறகு 9:56 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபலனை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் செலவினங்களும் மிக அதிகமாகவே இருக்கும். செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மனைவியின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக எந்த காரியத்தையும் செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். லாபமும் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதன் லாப நோக்கத்தோடு செயல்பட்டதன் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகளுக்கேற்ற வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் பிரேயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மற்றபடி இன்றைய தினம் ஒரு சுபதினமாகவே அமைந்திருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வளர்ப்பை சந்திரனாக இருக்கிறார். பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இருந்தாலும் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் வெளியில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். உங்கள் ராசி குருடைய பார்வையிற்கு தெய்வ பலத்தினால் எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன்றாக இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு திருஷ்டி தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. வயிற்றில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. கோபதாபங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். அலைச்சல் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் நீங்கள் பெற முடியும். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் வக்ரகதியிலே இருப்பதனால் சிந்தனையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும்.
பழைய பாக்கிகள் வசூலாகும், போட்டிகளில் நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெறுவீர்கள், வயிறு உஷ்ணமாகும், ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் குருடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் இன்றைய தினம் மிகவும் அதிகமாக அடம்பிடிப்பார்கள், அவர்களுடன் சென்று சிறிது சமாதானமாக இருப்பதே மிகவும் சிறப்பானது. எட்டாம் இடத்தில் புதன் இருந்தாலும் கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டு, மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வவரல் முழுமையாக இருக்கிறது. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வணங்குவார்கள். உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். தெய்வ அருள் முழுமையாகவே இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மகர ராசியிலே பிறந்து அவிட்டத்திலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. அவிட்டத்திலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் பெருமாளை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை எடுப்பதே மிகவும் சிறப்பானது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளின் கல்வித்தரம் நன்றாகவே அமையும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சுக்கரன் இரண்டும் சுபகரங்களாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். மனைவியின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கும். தைரியமாக இதயம் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். தெய்வாம்சம் பொருந்திய தினமாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் ராகுவும் இருக்கிறார்கள். இன்றைய தினத்திலே போட்டியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற மே 15ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை சத்யநாராயண பூஜை. மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜையாக நடைபெற இருக்கிறது. அந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும். தொழில்துறையிலே விருத்தி ஏற்படும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். ஆகவே இலவசமாக நடைபெறுகின்ற அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.